ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோஸ், அனைவருக்குமே வணக்கம். இது முக்கியமான தகவல், சீரியஸான அப்டேட். மனசுல இருந்து பேசுறேன். ஆப்கானிஸ்தான் மக்கள் நிலைமை நீங்க பாத்திருப்பீங்க. நேற்று காபூல்ல பாத்தீங்கன்னா 2 குண்டு போட்டு 100க்கு மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருக்காங்க. இந்த 100க்கு மேற்பட்டோர் இறந்திருக்காங்க இல்லையா, இதுல 3 பேர் ரஷீத்கான் ஃபேமிலியை சேர்ந்தவங்க என்றும் அப்டேட் வந்திருக்கு. ரஷீத்கான் வந்து துடுதுடிச்சு போயிருக்காருங்க. ஆல் கண்ட்ரி வந்துட்டு ஆப்கானிஸ்தானுக்கு சாதகமா இருக்காங்க. இந்த நியூஸ் பத்தி தெரியலன்னா நான் சாப்பிட்டா சொல்லிடுறேன். ஆப்கானிஸ்தானை தலிபான் கைப்பற்றி உள்ளனர். தலிபானுக்கு உடந்த யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம பாகிஸ்தான் தான். சேம் சீனா, பாகிஸ்தான், தலிபான் நம்ம இந்தியாவுக்கு மிகப்பெரிய எதிரி. சேம் டைம் அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானாலே பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மக்களை அழிக்க உடந்தையா இருக்காங்க தலிபானுக்கு ஆதரவாம். இந்த மாதிரி ஒரு கொடுமை எந்த நாட்டிலையும் நடந்துடக்கூடாது. அமெரிக்கா கண்ட்ரியை மிகப்பெரிய லெவலில் பாராட்டணும். அமெரிக்கா ராணுவப்படை தன்னோட உயிரை பணைய வச்சு ஆப்கானிஸ்தான் மக்களை முடிஞ்ச அளவு மீட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வெறுப்புல தான் தலிபான்கள் பார்த்தீங்கன்னா காபூல் விமான நிலையத்தில் மிகப்பெரிய ஹோட்டலில் வந்துட்டு 2 குண்டு வெடிச்சிருக்கு. 150க்கு மேற்பட்டோர் உயிரிழந்துட்டாங்க. ஓகேவா, இன்னும் கணக்கில் வரல. இப்போ ஆல் கிரிக்கெட் கண்ட்ரி என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா தலிபானுக்கு ஆதரவு பாகிஸ்தான் தான். T20 வேர்ல்ட் கப்ல பாகிஸ்தானை தடை பண்ணனும். அந்த டீம் ப்ளே பண்ண உள்ள வந்தாங்கன்னா தலிபான் தீவிரவாதிகள் உள்ள வர வாய்ப்பு இருக்கு. இது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஆபத்தாக முடியலாம். T20 வேர்ல்ட் கப்ல இருந்து பாகிஸ்தானை பேன் பண்ணப்படும் என்றும் ஒரு தகவல் வந்திருக்கு ஐசிசி தரப்புல. ஐசிசி எடுக்கும் இந்த முடிவு கரெக்டானா கமெண்ட் பண்ணுங்க. இதுல ஒரு மிகப்பெரிய சோகம், 2 குண்டு வெடிப்புல ரஷீத்கானோட ஃபேமிலி 3 பேர் இறந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அந்த மனுஷன் துடிச்சு போயிருக்காருங்க. கண் கலங்கி எங்க நாட்டு மக்களை யாராவது வந்து காப்பாத்துங்கன்னு ஒவ்வொரு கண்ட்ரி கிட்டையும் காலில் விழுகாத குறையா கேட்கிறாரு. இப்போ ஃபைனலா வந்துட்டு ஒவ்வொரு கண்ட்ரியும் முன் வந்திருக்காங்க. இந்தியா உள்பட WHO நாடு இருக்கு இல்லையா, இந்த நாடுகள் வந்துட்டு ஒற்றுமையா இணைந்து தலிபான் மேல தாக்குதல் தொடுக்க போறதா ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. பாகிஸ்தான் T20 வேர்ல்ட் கப் குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன், ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. ஏன்னா தலிபானுக்கு அவங்க தான் முழுமையான சப்போர்ட்டு. பாகிஸ்தான் T20 வேர்ல்ட் கப் ப்ளே பண்ணணுமா அல்லது பேன் பண்ணுவதே கரெக்டா இருக்குமா, அந்த முடிவை தான் ஐசிசி எடுக்க போறாங்க. இந்த முடிவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.